இங்கே எஸ்எஸ்காரனுடைய ஸ்பெஷலே வந்து என்னென்னா, உங்கள் கையில் 100,000 ரூபாய் இருந்தாலே போதுங்க, எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். நம்ம லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸோட எஸ்எஸ் கார்டனோட சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இன்னைக்கு அவங்க வீட்டு கிரகப்பிரவேசனுக்கு வந்திருக்கோம். எஸ் ஈஸ்வரமூர்த்தி சார் அண்ட் தமிழரசி மேடம், அவங்களோட இண்டிவிஜுவல் வில்லாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? நல்ல ஹாப்பியாக இருக்குங்க சார், சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது சாருக்கு தான் முதல் வணக்கம். கேட்டோன்னே நம்ம வந்து செஞ்சு கொடுத்து எனக்கு சாருக்கு தான் முதல் நன்றி. எப்போ வந்து இங்கே தான் நம்ம வீடு அப்படிங்கிறத எப்போ வந்து டிசைட் பண்ணீங்க? நான் வந்து யூடியூப்ல தான் பார்த்தேங்க சார். ஓகே, பார்த்தோன்னே வந்து இங்கே பார்த்தோம், இடம் பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து பட்ஜெட் இருந்தால் இன்னும் இந்த லேண்டில் வந்துட்டு லேண்டாகவே வாங்கி போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ லேண்ட்மார்ட்டோட எந்த சைட்டில் நீங்கள் கேட்டாலும் நம்ம ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா, சரௌண்டிங்ஸில் விசாரிச்சே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸாக இருக்கும், ஒரு சவாலான விற்பனை தாங்க இந்த ப்ராஜெக்ட்ல. எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படி தான் இருக்கும். பிளாட்டுக்குள்ளே வரும்போது நிறைய வீடுலாம் அங்கங்கே கட்டிட்டு இருக்கதை பார்த்தேன். நம்மளுடைய பிளாட்டுக்குள்ள என்னென்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குங்க? கேசஸ் கார்டன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிடிசிபி சைட், எல்லா அமினிட்டிஸுமே இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்துருப்பீங்க, தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. எல்லா லைனுமே, நம்ம எல்லா வீட்டு மனைக்குமே தனித்தனியாக பைப் லைன் கனெக்ஷனும் கொடுத்துருக்கு, பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ இப்போ அங்கே குடியிருந்துட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ தட் எல்லா விதமான பேசிக் அமெனிட்டிஸ் வாட் எவர் வி நீட், எல்லாம் ஒரு வீடு வாங்கி வந்தவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், நம்மளோட எந்த அளவுக்கு அவங்களோட ஜேர்னி இருந்தது அப்படின்னு. அதுக்காகவே வந்து நம்ம லேண்ட்மார்ட் எஃபி, இன்ஸ்டா அண்ட் யூடியூப் எல்லாத்துலேயுமே லேண்ட்மார்ட் தான் நேமு. அவங்களோட நம்மளோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் டைரெக்டாக போய் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்பப்போவே. அப்படி லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன். கைஸ், இப்போ நம்ம சிஸ்டர் பக்கத்தில் இருக்காங்க, இவங்ககிட்ட தான் நம்ம இன்னைக்கு இந்த சைட்டை பற்றின நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஹாய் சிஸ்டர். ஹாய், சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் பேர், நம்ம கம்பெனியை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள். ஓகே, நான் லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ்லேருந்து கவிதா. ஓகே ஓகே, நம்ம கம்பெனி ஆல்ரெடி தெரியுங்க, நான் ஒரு 18 வருஷமாக இதே ஃபீல்டில் தான் இருக்குது. தென் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நிறைய ப்ராஜெக்ட், 400க்கும் மேலே நம்ம வீடே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், மேலே தான் இருக்கும். சரி ஓகே மேம், இப்போ இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ் கார்டன் இல்லையா, ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே இருக்கு அப்படின்றத சொல்லிருங்க. ஓகே, எஸ்எஸ் கார்டன் பொறுத்த வரைக்கும் மேட்டுப்பாளையம்லேருந்து 500 போகிற ரோடுங்க, பொகலூர் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு 700 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட்டு. ஆன் ரோட் ப்ராஜெக்டாகவே நமக்கு. ஓகே ஓகே, ஸோ இருந்தாலும் இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கஸ் பண்ண கொடுக்குறேன். நீங்கள் சைட்டுக்கு வரதா இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் ஃபாலோ பண்ணி நீங்கள் டேரெக்டாக சைட்டுக்கே வந்துக்கிற முடியும். பிளாட்டுக்குள்ளே வரும்போது நிறைய வீடுலாம் அங்கங்கே கட்டிகிட்டு இருக்கதை பார்த்தேன். நம்மளுடைய பிளாட்டுக்குள்ளே என்னென்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குது மேம்? எஸ்எஸ் கார்டன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிடிசிபி சைட், எல்லா அமினிட்டிஸுமே இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்துருப்பீங்க, தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. எல்லா லைனுமே, நம்ம எல்லா வீட்டு மனைக்குமே தனித்தனியாக பைப் லைன் கனெக்ஷனும் கொடுத்துருக்கு, பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ இப்போ அங்கே குடியிருந்துட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ தட் எல்லா விதமான பேசிக் அமெனிட்டிஸ் வாட் எவர் வி நீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், இங்கே லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக போர் போடணும்னு அப்படின்ற அவசியம் கிடையாது. இபி இழுக்கணும் இல்லை ரோடு, அது எந்த விதமான பிரச்சனை எதுவுமே கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே இங்கே வந்துருச்சு. எஸ்எஸ் கார்டனில் இன்னும் எவ்வளோ பிளாட்ஸ் வந்து அவைலபிள் சும்மா பேஸ்மெண்ட்டாக தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏறத்தால் நிறைய வீடுகளை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க, நிறைய ஃபேமிலிஸுமே இப்போ குடியேறிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் கூட நம்ம ஒரு ஹவுஸ் ஓப்பனிங்கை தான் பார்க்க போகிறோம், ஒரு ஃபேமிலியும் மீட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் விட இப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், எனக்கு இருக்குது. ஓகே சிஸ்டர் சொல்லிடுங்க. இப்போ நான் முதல் பார்த்ததுலேருந்து இப்போ பார்க்குறப்போ நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க, நிறைய வீடியோஸில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னுமே புது வீட்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இப்போது இந்த நம்ம எஸ்எஸ் கார்டனில் ஒரு சென்ட்டோடைய ப்ரைஸ் வந்து சொல்லிடுங்க. ஓகேங்க, இப்போது கரண்ட்லி இப்போ சென்ட்ரோட ரேட் வந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. ஸோ 1 இயர் பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளே 2.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம 2.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும்போதே இந்த சரௌண்டிங்ஸில் மினிமம் நம்ம சைட்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இந்த சரௌண்டிங்ஸில் பார்த்தா ஒரு சென்ட் வந்து 5 லேக்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ எப்போவுமே இது வந்து இப்போ லேண்ட்மார்க்கோட எந்த சைட்டில் நீங்கள் கேட்டாலும் நம்ம ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா,
சரௌண்டிங்ஸில் விசாரிச்சே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸாக இருக்கும், ஒரு சவாலான விற்பனை தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒன் டைம் அந்த டேரக்டாக சைட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க, அழகாக இருக்குது, நிறைய வீடியோஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கம்ப்ளீட்டாகவும் முடிஞ்சிருக்கு, கூடிய சீக்கிரம் நிறைய ஃபேமிலிஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். சரி ஓகே மேம், சென்ட் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடு கூட கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை, நம்ம பிளாட் மேக்ஸிமம் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வீடு. தெரியும் இருந்தாலும் அப்படி பல்கா இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பண்ண நம்ம சைட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் சைட்டோட ரேட் அதிகமாகும். ஏன்னா ஃபுல்லா டெவலப் ஆயிரும். இப்ப வெறும் சைட்டா இருக்கிறதுக்கும் சைட்டுக்குள்ள ஒரு 10 வீடு ஒரு 20 வீடு வந்துருச்சு. அந்த 20 வீட்டு தேவைக்கு ஒரு சின்ன ஒரு கடை ஓப்பன் ஆகும், அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு மெக்கானிக் ஷாப் ஓப்பன் ஆகும். இப்படிதாங்க வளர்ச்சி இருக்கும் சைட்டு. ஸோ லேண்ட்மார்க் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வீடாவே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துரும். அதுவும் எஸ்எஸ் கார்டன் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து நம்ம லக்ஸுரி பட்ஜெட் அவங்க இஷ்டம் எவ்வளோ வந்து அவங்க சொல்றாங்களோ இல்லை கஸ்டமைஸ்டு பிளானே ஒவ்வொருத்தர் கொண்டு வருவாங்க. அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பேங்க் லோன் ப்ராசஸ்ல நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம பிளாட் பார்த்தோம், எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு? சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் பிளாட்ஸ் வந்து முடிஞ்சதுங்க. இன்னொரு 20% தான் பேலன்ஸ் இருக்கு. ஐ திங்க் அது 1 or 2 months அதுக்குள்ள மேக்ஸிமம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உள்ள வர்ற வரைக்கும் தான் வந்து யோசிப்பாங்க. அதுவும் இந்த ப்ராஜெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளோட அபிஷியல் பேஜ்ல நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம். ரீசன்ட் டைம்ஸ்ல தான் அதெல்லாம் பண்ணிருக்கோம். ஸோ கஸ்டமர் எல்லாருமே ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடான ஒரு கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் ஒரு கஸ்டமர் உள்ளே வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அன்றைக்கி அவங்கள போய் நம்ம மீட் பண்ணுறதுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பே வேறு மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம பார்த்த அந்த சிரிப்பு அவங்க முகத்தில் இருக்காது. பட் எஸ்எஸ் கார்டனில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தரோட ரிவ்யூஸும் எல்லாருமே வந்து நம்ம எப்படி சேர ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பராக தான், அண்ணன் தம்பி என் பையன் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறனால தான் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது 15 லட்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய ஆசையில் வந்திருப்பாங்க இல்லையா. சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இங்கே புக் பண்ண பாருங்க. ஓகே மேம், இப்போ ஒரு வீடு வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னீங்க, எல்லாருனாலையுமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வீடு கட்ட முடியாது. ஸோ லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றீங்களா, டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி? லோன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து சேலரி அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு அதுதான் இப்போ வரைக்கும் தாட்ல இருக்கு. நாங்க வந்து ஒரு வீக்லி சேலரி தான் வாங்குறோம், இல்ல மந்த்லி வாங்கினா கூட ஆன் ஹேண்டு தான் வாங்குறோம், அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆறதில்ல அப்படின்னு யோசிப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே நம்மளே வந்துட்டு ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். லோன் பொறுத்த வரைக்கும் 80% வரைக்கும் வீடு கட்டணும் அப்படின்னு வராங்கங்கும் போது எந்த விவரம் தெரியல அப்படின்னாலும் அது என்ன ஏது என்னென்ன வேணும் எல்லா விவரமும் சொல்லி நம்ம சைட்லேருந்தே நம்ம லோன் ப்ராசஸ் எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துறோம். ஒரு 1 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தாலே நம்ம எஸ்எஸ் கார்டனில் வந்து வீடு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி லோன்லாம் வந்துட்டு நீங்களே பண்ணி தந்துடுறீங்கன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலுமே சில பேர் தயங்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, லோன் டியூ இஎம்ஐ அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருப்பாங்க, அதை பற்றி சொல்லிடுங்க. ஓகே, இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம மினிமம் பட்ஜெட் ஒரு 15 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கோம். எப்படியும் இப்போ வீடு கட்டணுங்கிற ஆசை அவங்களுக்கு இப்போ வந்திருக்காது, ஒரு 2 வருஷம் 3 வருஷமாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மினிமம் நம்ம சொல்லியிருக்குதுன்னா 1 லட்சம் ரூபா மினிமம் இருந்தால் போதுன்னு. ஸோ 1 லட்சம் கட்டுறவங்க கட்டுவாங்க, இல்லை 5 லட்சம் நான் முழுசாக கொடுத்துற ஒரு 10 லட்சத்துக்கு மட்டும் லோன் போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு வீடு இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து 500 ரோட்லேயே எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்களேன், ஒரு 1 BHK இப்போ நம்ம கட்டி கொடுக்குற மாதிரியே வீடு பார்த்தாலும் எப்படியும் ஒரு 30-40,000 ரூபா அட்வான்ஸாக பே பண்ணிவிட்டு வாடகைக்கு பே பண்ண போகிறாங்க. மாதமாச்சுன்னா ஒரு 6,000 ரூபா வருமாங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் 6 ரூபா வரும் மினிமம். ஸோ அதை யோசிக்கும் போது இந்த 6,000 ரூபாய் எத்தனை வருஷம் கட்டுவாங்க, அதை கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் அந்த 6,000 ரூபாயை கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ரிஸ்க் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 2,000-3,000 ரூபாய் வரப்போகுது. ஒரு மாதத்துக்கு ஒரு 2,000-3,000 ரூபாய்க்கு நம்ம ரிஸ்க் எடுத்துட்டோன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு 10 வருஷத்துக்குள்ள சின்ன குழந்தை இருக்குன்னா அது பெருசாகிறதுக்குள்ள வீடு சொந்தமாயிரும், அந்த குழந்தைக்கு ஒரு சொத்தாயிரும். ஆனால் இப்போ வாடகை கொடுக்கும்போது இன்னும் 10 வருஷம் ஆனால் வாடகை தான் கொடுக்க போகிறோம், இன்னும் 20 வருஷம் ஆனால் நம்ம காசு போயிட்டே இருக்குமே தவிர ஒன்றுமே இருக்கு எதுவுமே இருக்காது. ஒரு அசட்
கூட இருக்காது. ஸோ இது பார்க்கும்போது நீங்கள் அதுதாங்க, நீங்கள் வாடகை கொடுக்குற அமௌண்ட்லேருந்து முன்ன பின்ன சின்ன அமௌண்ட்டு தான் வரப்போகுது, ஈஸியாக கட்டிடலாம். இந்த 6000 ரூபா 10 வருஷம் கழிச்சு நீங்கள் 6000 ரூபாயாவா வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை மினிமம் ஒரு 500 ரூபா ஏற்றுவாங்க. அப்போ 10 வருஷம் கணக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம இஎம்ஐயாக போடும்போது நீங்கள் 10 வருஷம் கழிச்சு இஎம்ஐ கம்மியாகுமே தவிர அதிகமாக போகுது கிடையாது. நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. ஒரு இப்போ லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த டைமில் வீடு வாங்குறதுல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், அசட் அவங்க பேரில் ஒரு சொத்து வரப்போகுது, அவ்வளோதான். சரி ஓகே மேம், நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாட்டோட சென்டோட ரேட்டு 2.5 லட்சம் 2.5 கோடி சொன்னீங்க. பட் இப்போ அப்படி 3.5 லட்சம் சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ நான் இடம் வாங்கி போட்டேன், நான் வெளியூரில் இருக்க இடம் வாங்கி போட்டேன், ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ நான் திரும்ப போகும்போது எனக்கு ரீசார்ஜ் பண்ணி தருவீங்களா இந்த இடத்த நான் விற்கணும் அப்படின்னா? ஏன் தாராளமாக, அதுதான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கோம். ஏன்னா எந்த ஒரு நிறுவனமுமே இந்த விஷயத்த பண்ணுறதில்ல பெருசான. நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே யாருங்கிறது எங்கே இருந்தோங்க, கோயம்புத்தூர் பேஸ்டு, மேட்டுப்பாளையம் பேஸ்டு தான், அன்னூர் பேஸ்டு தான்லாம் கிடையாது. வேறு மாவட்டங்கள் ரொம்ப தூரமாக இருந்தெல்லாம் வந்து வாங்குறாங்க. என்னென்னா ப்ரைஸ் கம்மி, இன்னொன்று நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா நம்ம ஓப்பனாக தான் சொல்லியிருக்கோம், இப்போ 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட வாங்கினவங்களே இப்போ எனக்கு அந்த சைட்டு வேண்டாம் அப்படின்னா நம்மளே டேக் ஓவர் பண்ணி நம்மளோட ப்ரைஸ்க்கு இப்போ நம்ம விற்று கொடுத்துட்டு தான் இருக்கோம், ரீசேல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்க கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இன்னும் 10 வருஷமாக இருந்தாலும் லேண்ட்மார்ட்டோடு இருக்கும். 10 வருஷம் கழிச்சு என்ன ப்ரைஸில் இருக்கோ கால் பண்ணி லேண்ட்மார்ட்டில் தான் நம்ம வாங்கினோம். ஸோ ரீசேல் பண்ணி கொடுங்கன்னா நம்ம அன்னைக்கு இருக்கிற அந்த ப்ராஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஃபிட்டபுளாக நமக்கு ரீசேல் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் 17 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அருமையான ஒரு வீடு கட்டியிருக்காங்க, வாங்க டைரெக்டாக நம்ம அங்கே போயிடலாம். நம்ம லேண்ட்மார்ட் ப்ராப்பர்ட்டிஸோட எஸ்எஸ் கார்டனோட சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இன்னைக்கு அவங்க வீட்டு கிரகப்பிரவேசனுக்கு வந்திருக்கோம். எஸ் ஈஸ்வரமூர்த்தி சார் அண்ட் தமிழரசி மேடம் அவங்களோட இண்டிவிஜுவல் வில்லாங்க. இன்னைக்கு தான் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் எப்பவும் போல லேண்ட்மார்க் டீமோட வந்து அவங்களுக்கான கிஃப்ட் அண்ட் கேக் கட்டிங். இன்னொன்று, இவங்க வந்து பார்த்ததும் புக் பண்ண கஸ்டமர் அப்படிங்கிறதுனால நம்ம சொன்ன மாதிரியே கோல்டு காயினும் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த சந்தோஷமான தருணத்தை நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடு எப்படி அமைஞ்சது ஸோ அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே கேட்கலாம். ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிடலாம். சார் வணக்கம், ஹாப்பியா இருக்கீங்கன்னு தெரியுது, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? நல்ல ஹாப்பியா இருக்கு சார், சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது சாருக்கு தான் முதல் வணக்கம், கேட்டோன்னே நம்ம வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கு, எனக்கு சாருக்கு தான் முதல் நன்றி. ஐயோ சூப்பருங்க, ஏன்னா வந்ததுமே சார் என்ன உட்கார வச்சு இவ்வளோ நேரம் பெரிய ஸ்டோரியே சொல்லிட்டு இருந்தீங்க. அதுதாங்க, இருந்தாலும் நமக்கு ஒன்று கேட்டோன்னே நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் சார், நீட்டாக கொண்டு வந்துடுறேன் சார். ஏ பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி. ஆக்சுவலாக சார் வந்து ஊட்டிங்க, எல்லாரையும் கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கண்டிப்பாக சார், எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யுங்க மேடம், அதில் வந்து தவறே கிடையாது. சார் வந்து உள்ளதை சொல்கிறாரு நம்ம செய்கிறோம், நம்ம அதே மாதிரி கொண்டு வந்தால் நமக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் தானே. அது மாதிரி நானும் தேடுறது கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் எல்லாம் பட்ஜெட்டுங்கிறாங்க மதிக்கிறாங்க. சரி ரைட்டுங்க, உள்ளே வரட்டுங்க, ஒவ்வொன்றா வருங்க, நம்ம வந்துட்டு முடியல என்ன பார்த்துக்கோங்க. சார் வந்து வந்துட்டாரு, அவர் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்ததான் நானும் ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வரேன். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், எப்போ வந்து இந்த சைட் பார்த்தீங்க, எப்போ வந்து இங்கே தான் நம்ம வீடு அப்படிங்கிறத எப்போ வந்து டிசைட் பண்ணீங்க? நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேங்க சார். ஓகே, பார்த்தோன்னே வந்து இங்கே பார்த்தோம், இடம் பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அப்பயே போயிட்டு சார் இங்கே இல்லை, ஊட்டி வந்திருந்தாரு. அப்போ அங்கே போய் நேரடியாக பார்த்து சார்கிட்ட பேசினோம், எங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன விஷயம் பாத்தீங்க சொந்த வீடுங்கும் போது கண்டிப்பா டக்குன்னு பார்த்த உடனே நம்ம வாங்கியிருக்க மாட்டோம்ல, நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பாத்தீங்க? என்ன லொகேஷன் நல்லா இருந்துச்சு, அமைதியான இடம் நமக்கு பிடிச்சதே. நம்ம ரெண்டாவது எங்க பட்ஜெட்டுக்குள்ள வந்துச்சு மெயின், அதுதான் மெயினா லோன் தான். எதுக்குமே நம்ம வந்து எல்லாத்துக்கும் லோன் எல்லாம் அலைஞ்சு வாங்க முடியல, சார் லோன் இது பண்ணி கொடுத்தாரு, அதனால பிரச்சனை இல்லைங்க.
நீங்க இல்லைங்க, எனக்கே லோன் ப்ராசஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் தெரியாது எப்படி மூவ் பண்ணணும் என்னங்கிறது. பட் ஃபுல்லாகவே வந்து லேண்ட்மார்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு இந்த வீடோட பிளான் எப்படி, உங்கள் பிளானா இல்லை நம்ம நம்மளோட சப்போர்ட்ல பண்ணதா? சூப்பராக இருக்கா நான் பிளான் பிளான் இன்ஜினியர் சார் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி வேணும்னு சொல்கிறோம், ரெண்டு பெட்ரூம்ஸ் ஒரு காலு கிச்சனோட வேணும் சார் அப்படின்னா அவர் இன்ஜினியர் போட்டு கரெக்டாக நமக்கு இந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்னு சொன்னால் அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி அவர் போடுறாரு. ஓகே, உங்க பட்ஜெட்லயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளான்லயே முடிச்சிட்டாங்க இல்லையா? ஓகேங்க, சூப்பர். ஏன்னா அவங்க வந்து பார்த்துருக்காங்க, இடம் பிடிச்சிருச்சு. ஆனால் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பட்ஜெட் தான், என்னோட பட்ஜெட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லியாச்சு. ரெண்டு பெட்ரூம் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பரான பிளான்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சுங்க. எஸ் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1080 square feet லேண்ட் ஏரியாவில் 588 square feet பில்டப் ஏரியா. பட் பாருங்கள், நல்லா ஒரு பெரிய வீடாகவே தெரியுது. ஏன்னா ஹாலும் வந்து நல்லா பெருசாக இருக்குது, இவ்வளோ பேர் நம்ம இருக்கோம், அப்போவும் ஸ்பேஸ் இருக்குது, காம்பாக்டான கிச்சன், ரெண்டு பெட்ரூம், ரொம்ப நீட்டான பிளான்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து வீடு வாங்கலாம் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் நான் பார்த்திருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் தொட்டா ஒரு வருஷத்துக்குள்ள வேற லெவல் டெவலப்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க. நமக்கு வந்து பட்ஜெட் இருந்தா இன்னும் இந்த லேண்ட்ல வந்துட்டு லேண்டாவே வாங்கி போடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா பட்ஜெட் ப்ராப்ளம், நம்ம சைடு பட்ஜெட் ப்ராப்ளம். ஓகே மேம், நான் இப்ப உங்களை பத்தி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி நம்ம மனசுக்கு பிடிக்கணும், தென் நிறைய ரிவ்யூஸ் கேட்கணும். எல்லாருக்கும் வந்து நம்ம சொல்கிறத கேட்டு வாங்குறத விட ஒரு வீடு வாங்கி வந்தவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், நம்மளோட எந்த அளவுக்கு அவங்களோட ஜேர்னி இருந்தது அப்படின்னு. அதுக்காகவே வந்து நம்ம லேண்ட்மார்ட் எஃபி இன்ஸ்டா அண்ட் யூடியூப் எல்லாத்துலேயுமே லேண்ட்மார்ட் தான் நேமு, எல்ஏஎன்டி லேண்டு எம்ஏஆர்டி நம்ம கம்பெனி நேம்லேயே தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூடியூப்னாலும் சரி எந்த பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் செக் பண்ணாலும் நம்ம சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ் கேட்டிருக்கோம். அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நம்மளோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் டைரெக்டாக போய் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்பப்போவே. அப்படி ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எங்கே நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லா விதத்துக்குமே இந்த இடம் சூப்பரான ஒரு இடங்க. கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய மற்ற சோசியல் மீடியா லிங்க் இருக்கும், இவங்களுடைய எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் இருக்கும், உங்கள்கிட்ட டேரெக்டாக கூட வந்து பாருங்கள். அருமையான ஒரு இடம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை வந்து விட நானும் உங்கள் ரஹீம், மறக்காம அம்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.